Hi friends, welcome to Homemaker's Corner. Friends, அவியல் பண்ணியிருக்கேன், அப்புறமா மாங்காய் பச்சடியும் பண்ணியிருக்கேன். அவியல் மாங்காய் பச்சடி இது, அப்புறமா இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரசம், அப்புறமா இது தயிர், இது வந்து பாயாசம், இது நெல்லிக்காய் பாயில் பண்ணது, இது அரிசி, இது சாதம், அப்பளம், அப்புறமா ஊறுகாய். இந்த வீடியோவில் நான் அவியல் அப்புறமா மாங்காய் பச்சடியோட ரெசிபி ஷேர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் ஆல்ரெடி பாயாசமோட ரெசிபி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முதல்ல உகாதி ஸ்பெஷல் மாங்காய் பச்சடியோட வ்ளாக் ஆரம்பிச்சிடலாம். முதல்ல நான் ஒரு பேனில் ஆயில் ஊற்றி அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்து இப்போ அதை லேசாக சாட்டே பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், பச்சை மிளகாய், நடுவில் கீறி கீறி வச்சிருக்க பச்சை மிளகாய், இப்போ ஆனியனை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆனியனோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஸ்லைஸ் ஸ்லைஸாக நறுக்கி வச்சிருக்க மாங்காய் இதில் சேர்த்துக்கலாம். மாங்காய் இதுக்கு நீங்கள் கியூப் கியூபாக நறுக்கி சேர்த்தா நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிட்டால் சூப்பராக இருக்கும். இந்த மாங்காய் பச்சடி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உகாதி அன்னைக்கு எல்லாருமே கண்டிப்பாக செய்வாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாங்காய் பச்சடியில் எல்லா டேஸ்ட்டுமே இருக்கும். உங்களுக்கு இனிப்பு இருக்கும், உங்களுக்கு புளிப்பு இருக்கும், காரம் இருக்கும், துவர்ப்பு இருக்கும், எல்லாமே இருக்கும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இதில் நான் கொஞ்சம் வேப்பம்பூ சேர்த்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உகாதி அன்னைக்கு பண்ணுற எல்லா டிஷ்லேயுமே கொஞ்சம் வேப்பம்பூ சேர்ப்பாங்க. வேப்பம்பூவில் பார்த்தீங்கன்னா நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை நம்ம அடிக்கடி சமையலில் யூஸ் பண்ண போகிறதில்லை. ஸோ இந்த மாதிரி அக்கேஷன்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கிட்டோன்னா நம்ம உடம்புக்கும் அது ரொம்பவே நல்லது. இப்போ இதை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இதில் நான் இப்போது மஞ்சள் தூள் சேர்க்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கிளறிட்டு இப்போது நல்லா சாட்டே பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் இப்போது நம்ம மண்டை வெல்லம் சேர்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மண்டை வெல்லம் பார்த்தீங்கன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் நல்லா பிடிக்கும்னா நீங்கள் நிறைய மண்டை வெல்லம் சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு அந்த புளிப்பு ஃப்ளேவர் டாமினண்ட்டாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாங்காய் பச்சடியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இனிப்புக்கு நம்ம இந்த மண்டை வெல்லம் சேர்க்குறோம், அப்புறமா துவர்ப்புக்கு நம்ம வேப்பம்பூ சேர்க்குறோம், காரத்துக்கு பச்சை மிளகாய், இந்த மாதிரி எல்லா டேஸ்ட்டுமே இருக்குது. அதே போல் மாங்காய் விட்டுட்டோம் பாருங்கள், மாங்காய் வந்து நம்ம புளிப்புக்கு சேர்க்குறோம். இந்த மாதிரி எல்லா சுவையுமே இந்த ஒரு டிஷ்க்குள்ளே அடங்கிடுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான டிஷ்ஷை உகாதி அன்னைக்கு எல்லாருமே செய்வாங்க. இப்போது அது கொஞ்சம் நேரம் குக் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். உகாதி அன்னைக்கு எதுக்கு இந்த மாதிரி ஒரு டிஷ் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பில் எப்படி கசப்பான சில சம்பவங்கள் இருக்கும், அதே மாதிரி சந்தோஷமான இனிப்பை போல் இருக்க சந்தோஷமான சம்பவங்கள் இருக்கும், இது எல்லாமே கலந்தது தான் லைஃப் அப்படின்னு புரிய வைக்கிற மாதிரி நம்மளோட முன்னோர்கள் அப்போவே இந்த மாதிரி டிஷ்லாம் பண்ணியிருக்காங்க. இதை நம்மளுக்கு உணர்த்தணுன்றதுக்காக தான் எல்லா புத்தாண்டு அன்றைக்கும் இதை பண்ணுறோம். இப்போது இது ஒரு 5 to 10 minutes மூடி போட்டு வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு 10 minutes ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட மாங்காய் பச்சடி சூப்பராக குக் ஆகிடுச்சு. அந்த மாங்காய் வந்து நல்லா டெண்டராக குக் ஆகிருக்கு, சூப்பராக. அது இன்னும் ஒரு 2 minutes நான் மூடி போட்டு வச்சிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா நீங்கள் இறக்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மாங்காய் பச்சடி நம்ம சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம
இந்த அவியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அவியலுக்கு முதல்ல நல்லா பெருசாக இருக்க ஒரு கடாயை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பெரிய கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அது ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க காயெல்லாம் சேர்த்துக்கிறேன். நான் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய், முருங்கைக்காய், பீன்ஸ் இதெல்லாம் சேர்க்குறேன். அப்புறமா கேரட் சேர்த்துருக்கேன். கேரட் அப்புறமா உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்க்கலாம் நீங்கள். இப்போது இந்த காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அவியலில் நீங்கள் வாழைக்காய் சேர்க்கலாம், கேரட், பீன்ஸ் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச காயெல்லாம் நீங்கள் சேர்க்கலாம். இப்போ நான் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது மஞ்சள் தூளை அப்படியே எல்லா காய்க்குடியும் இது பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிட போகிறோம். இப்போ ஒரு 10-15 மினிட்ஸ் இது இப்படி இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நீங்கள் இதில் இப்போது வாழைக்காய் சேர்த்துக்கோங்க. வாழைக்காய் இந்த காயெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும். ஸோ முதலே நீங்கள் சேர்த்திங்கன்னா அது கொஞ்சம் குழஞ்சிடும். ஸோ அப்புறமா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நான் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்க போகிறேன். உருளைக்கிழங்குமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக குக் ஆகிற காயை கொஞ்சம் லேட்டாக சேர்த்துக்கோங்க. இதோட நான் பட்டாணி கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இன்னொரு 10 மினிட்ஸ் இதை மூடி போட்டு வச்சிடலாம். அந்த காயெல்லாம் அங்க குக் ஆயிட்டு இருக்கிறதுக்குள்ள இங்க நம்ம தேங்காய் அரைச்சு ஊத்துறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜார்ல நான் குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்க தேங்காவை எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 பீஸ் சின்ன வெங்காயம். அப்புறமா பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அவியலில் நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்குறோம். ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற இதோட நான் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போது அந்த பேஸ்ட்டை தனியாக நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சிட்டு அது சைடில் இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம இந்த காயெல்லாம் வச்சோல்லே அந்த கடாய் ஓப்பன் பண்ணி இந்த இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போது இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை ரொம்ப ஃபைனாகவும் அரைச்சிட கூடாது. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு அது இருக்கணும், கொஞ்சம் நர நரன்னு. இப்போது இந்த காயோட நம்ம அரைச்சி ஊற்றிருக்க இந்த தேங்காவை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றினதுக்கு அப்புறமா அது நல்லா கொதி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நடுவில் நம்ம இங்கே தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு நான் அதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் எண்ணெயில் நீங்கள் அப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அது ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே இந்த அவியலில் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தாளிச்சது எல்லாத்தையும் பொதுவாக நம்ம எல்லா டிஷ்லேயுமே முதல்ல தாளிச்சிட்டு அப்புறமா சமைக்க ஆரம்பிப்போம். இதில் நம்ம தலைகீழாக முதல்ல காய் எல்லாத்தையும் நல்லா ரெடி பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம இதில் தாளிக்கிறோம் லாஸ்ட்டாக. டேஸ்ட்டுக்கு 2 ஸ்பூன் தயிர். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் இன்னும் கொஞ்சம் தயிர் சேர்ப்பாங்க, ஆனால் இதில் தேங்காய் ஃப்ளேவர் டாமினண்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நான் அதில் தயிர் 2 ஸ்பூன் தான் சேர்க்குறேன். அதோட நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் இப்போ சேர்த்துக்கிறேன், ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது ரெடி. இப்போ சூப்பரான லஞ்ச் மெனு ரெடி. ஹாப்பி யுகாதி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.